முன்னொரு காலத்தில் ஒரு ஊரில் ஒரு துறவி ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு வராரு. அந்த துறவி ரொம்ப சாதாரண ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். அவருக்கு எந்த ஒரு ஆசையுமே கிடையாது. தினந்தினம் மக்கள்கிட்ட அவருக்கு தேவையான பொருட்களை மட்டும் வாங்கிப்பார், மக்களுக்கு தேவையான உபதேசங்கள் பண்ணுவார். இப்படியே ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு வந்தார். ஒரு சமயம் அவர் ஒரு சாலை வழியாக நடந்து போய்கிட்டு இருந்தார். அப்படி போய்கிட்டு இருக்கும்போது அந்த சாலை ஓரமாக ஏதோ மின்னுறதை பார்க்குறாரு. என்னது அது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்குறாரு. அது பார்த்திங்கன்னா ஒரு தங்க காசு. அந்த தங்க காசு மேலே இவருக்கு எந்த ஒரு பற்றுமே இல்லை. அதனால் இவருக்கு எந்த ஒரு பிரயோஜனமுமே கிடையாது. சரி, இந்த காசை வச்சுக்குவோம், நாம் இந்த நாட்டில் எப்படி நம்ம போய்கிட்டு இருப்போம், யாருக்காவது தேவைப்படுறவங்களுக்கு இந்த காசை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தங்க காசை அவருடைய பையில் வச்சுக்கிட்டாரு. அவருமே அந்த நாட்டில் பல இடங்களுக்கு போகிறாரு, பல மக்களை சந்திக்கிறாரு. ஆனால் எந்த ஒரு மக்களுக்குமே இந்த தங்க காசு தேவைப்படுற மாதிரி இவருக்கு தோணலை. அதனால் கடைசி வரைக்கும் அந்த காசை இவரே வச்சுருக்கிறாரு. அப்படியே காலங்கள் கடந்து போகுது. ஒரு சில மாதங்கள் ஆயிடுச்சு. இப்போ இவருடைய குடிசையில் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த சமயம் அவர் குடிசைக்கு வெளியில் நிறைய பேர் வர மாதிரி சத்தம் கேட்குது. என்னது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து பார்க்குறாரு. பார்த்திங்கன்னா அந்த நாட்டோட மன்னர் அந்த குடிசைக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. அவர் நிறைய படைகள்லாம் திரட்டிட்டு வந்திருக்கிறாரு. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நிறைய யானை படை இருக்குது, இன்னொரு பக்கம் நிறைய குதிரை படை இருக்குது. இந்த மாதிரி நிறைய படைகள்லாம் திரட்டிட்டு ஒரு பெரிய போருக்கு போகிறதுக்காக தயாராக நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ இந்த துறவி அந்த மன்னர்கிட்ட போய் பேசுகிறாரு. சொல்லுங்கம் அண்ணா, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கு அந்த மன்னர் சொல்கிறாரு, ஐயா, நான் பக்கத்து நாடுகள்லாம் கைப்பற்றுறதுக்காக போர் புரியலான்னு சொல்லிட்டு இங்கே கிளம்பி போயிட்டுருக்கிறேன். எனக்கு இந்த நாட்டோட எல்லைகளை விரிவுபடுத்தணும், ஒரு பெரிய ஒரு பேரரசு, ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும். அதன் காரணமாக தான் இங்கேருந்து போய்கிட்டுருக்கிறேன். சரி, போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசிவிட்டு உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் வந்திருக்கிறேன். நீங்கள் ஒரு நல்ல வார்த்தை சொல்லி எனக்கு அனுப்பி விடுங்க. நான் வந்து போரில் வெற்றி பெறணும், அதுக்கு தகுந்தாப்பில் ஒரு நல்ல ஆசீர்வாதம் பண்ணி எனக்கு அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மன்னர் சொல்கிறாரு. உடனே அந்த துறவி, சரிங்க மன்னா, ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குடிசைக்குள்ளே போகிறாரு. போயிட்டு கையில் என்னவோ எடுத்துகிட்டு வராரு. கொண்டு வந்து இந்த மன்னர்கிட்ட, மன்னா, உங்களுடைய கையை கொஞ்சம் நீட்டுங்க அப்படிங்கிறாரு. மன்னருமே சரி, ஏதோ கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற நம்பிக்கையில் கையை நீட்டுறாரு. உடனே அந்த துறவி அவர் இவ்வளோ நாள் பாதுகாத்து வச்சுருந்த அந்த தங்க நாணயத்தை எடுத்து இந்த மன்னரோட கையில் கொடுக்குறாரு. உடனே மன்னர் பார்க்குறாரு, இது என்னதுங்க ஐயா, ஒருவேளை ஏதாவது ஒரு ராசியான ஒரு நாணயமாக என்ன, எனக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டத்தை கூட கொடுத்து விடுறீங்களா, நான் போரில் வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக உங்கள்கிட்ட இருக்கிற அந்த அதிர்ஷ்டமான ஒரு நாணயத்தை எங்கிட்ட கொடுக்குறீங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன்னர் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. உடனே அதுக்கு துறவி சொல்கிறாரு, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க மன்னா, நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு தெருவோடே நடந்து போய்கிட்டு இருந்தேன். அந்த வழியாக நடந்து போய்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு தங்க நாணயத்தை கண்டெடுத்தேன். சரி, எனக்கு அந்த தங்க நாணயம் எப்படியும் பயன்படாது, யாராவது ஒரு மனிதர்களுக்கு இந்த தங்க நாணயம் தேவைப்படும், அவங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் நானும் இந்த நாடு ஃபுல்லாக எல்லா மக்களையுமே சந்தித்தேன். பல விதமான மக்கள்களை பார்த்துட்டேன், ஏழைகள், பணக்காரர்கள், வேலை செய்கிறவங்க, சும்மா இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மக்களை நான் பார்த்துட்டேன். ஆனால் எந்த ஒரு மக்களுக்குமே இந்த தங்க நாணயம் தேவைப்படலை. ஏன்னா அவங்கவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில வேலைகளை செஞ்சுக்கிட்டு அதுக்கு கொஞ்சம் பணம் சம்பாதிச்சுக்கிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு வராங்க. அவங்களுக்கு அதை தவிர்த்துட்டு புதுசாக வேறு எந்த ஒரு தேவையுமே இல்லை. அதனால் இவ்வளோ நாள் நான் இந்த தங்க காசை ரொம்ப பாதுகாத்து வச்சுருந்தேன். இப்போ தான் நான் உங்களை பார்க்குறேன், உங்களுக்குமே ரொம்ப ஆசை அதிகமாக இருக்குது. அதனால தான் இந்த தங்க நாணயத்தை உங்ககிட்ட கொடுக்குறேன். தயவு செஞ்சு இந்த தங்க நாணயத்தை நீங்களே வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு துறவி சொல்கிறாரு. இந்த துறவி சொல்லி முடித்ததுக்கப்புறமா தான் மன்னருக்கு தோணுது, அவருக்கு ஆல்ரெடி ஒரு பெரிய நாடு இருக்குது, பெரிய ராஜ்யத்தை தான் அவர் ஆண்டுக்கிட்டு வராரு. அந்த ராஜ்யத்தில் இருக்கிற மக்களை இவர் நல்லபடியாக வச்சுருந்தாவே இவருடைய வருங்கால தலைமுறைகள் எல்லாருமே பேர் சொல்கிற அளவுக்கு ஒரு நல்லாட்சி அவர் புரியலாம்.
அதை தவிர்த்துட்டு இவருக்கு ரொம்ப அதிக பேராசையினால் பக்கத்தில் இருக்கிற எல்லா நாடுகளையுமே கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போர் புரியறதுக்காக வந்திருக்கிறாரு. இந்த விஷயத்தை நேரடியாக மன்னர்கிட்ட சொல்லாமல் இந்த நாணயத்தை அவர்கிட்ட கொடுத்து உண்மையிலேயே ஒரு பேராசைக்காரனுக்கு தான் இந்த நாணயம் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த துறவி மன்னருக்கு புரிய வச்சிட்டாரு. மன்னருக்கு இவ்வளோ நாள் அவர் செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த தவறுகள் எல்லாமே புரிஞ்சிருச்சு. இதுக்கு முன்னாடி பல நாடுகளை இவர் கைப்பற்றுகிறாரு, பல நாடுகளிலிருந்து பல விதமான செல்வங்களை எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு, அது எல்லாமே தவறு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு புரிஞ்சிருச்சு. உடனே அவருடைய படைத்தளபதியை கூப்பிட்றாரு. கூப்பிட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம எந்த ஒரு நாட்டுக்கூடையுமே சண்டைக்கு போகக்கூடாது, எல்லா நாடுகளுக்குமே செய்தி அனுப்புங்க, நாம் இதுக்கப்புறம் ஒரு அமைதியான ஒரு நாட்டை தான் உருவாக்கணும், இப்போது இங்கே இருக்கிற படைகள் எல்லாத்தையுமே கூப்பிட்டுக்கிட்டு மறுபடியும் அரண்மனைக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு போடுறாரு. இந்த விஷயம் அவருடைய படைத்தளபதிக்குமே ரொம்ப ஷாக்காக தான் இருந்துச்சு. சரி, மன்னர் சொல்லிட்டார் அப்படிங்கிறதுக்காக எல்லா படைகளையுமே கூட்டிக்கிட்டு அரண்மனைக்கு போயிட்டார். மன்னர் அவர் சொன்னது போலவே அதுக்கப்புறம் எந்த ஒரு போருக்குமே போகலை. அவர் சாகிற வரைக்குமே அந்த நாட்டை ரொம்ப ஒரு அமைதியான ஒரு அழகான நாடாக தான் வச்சுருந்தார். அவருக்கு இந்த பேராசை அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இல்லாமல் போயிடுச்சு. இது போல தாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலுமே ஒவ்வொரு நாளும் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை நோக்கி ஓடிக்கிட்டு தான் இருக்கிறோம். அது பொருளாக இருக்கலாம், இல்லை வேறு சில விஷயங்களாக இருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அப்படி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கும்போது உண்மையிலேயே நமக்கு தேவையான பொருள் நம்ம கையில் வந்தால் கூட அதை நம்ம சரியாக பயன்படுத்த மாட்டோம். அதை விட்டுட்டு அடுத்து ஒரு பொருளை நோக்கி நம்ம ஓட ஆரம்பிச்சுருவோம். எப்போ நம்ம நினச்சது வந்த உடனே மனசில் ஒரு திருப்தியோடு வாழ ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் நாம் இந்த ஆசை அப்படிங்கிற கடிவாளத்திலேருந்து விடுபட முடியும், நாமுமே ஒரு நல்ல சமுதாயத்தை கட்டமைக்க முடியும். அதனால் இதை மட்டும் எப்போவுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் வாழ்க்கையில் இந்த ஆசை அப்படிங்கிறது பெரிய தப்பு கிடையாது. ஆனால் எப்போ அந்த ஆசை பேராசையாக மாறுதோ அந்த சமயம் நீங்கள் எதுக்கு ஓடுறீங்க அப்படிங்கிற விஷயமே தெரியாமல் ஏதாவது ஒரு விஷயத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பீங்க. அந்த விஷயம் கிடைச்சாலுமே அதை முழுசாக நீங்கள் அனுபவிக்க மாட்டீங்க. அடுத்தடுத்த விஷயங்களை நோக்கி உங்களுடைய ஓட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அதை தவிர்த்துருங்க. உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு ரொம்ப சிறப்பாக வாழ பழகுங்க. கண்டிப்பாக எல்லாருமே ரொம்ப அழகாக ரொம்ப மகிழ்ச்சியாக வாழலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.